என்ன ஜாதியை வச்சு என்ன போன போறாங்க, ஜாதியாக அவன் சோறு போட போகுது, வேளாஞ்சா சோறு போட போறானுங்க, அவ்வளோதானே. ஜாதியெல்லாம் அதெல்லாம் வேறு ஒன்றி உள்ள முளைச்சு போச்சு, இன்னி காலங்காலத்துக்கு ஒழியாது. மோடியோட ஃபுல் இது அந்த அவங்க வந்து அந்த ஐயருங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் பார்ப்பாங்க இல்லையா. எல்லாம் எல்லாமே மணிதான், மணி தான் தீர்மானிக்குது ஜாதியை. நம்மள மாதிரி சென்னையில் இருக்க ஆளுங்க, இது மாதிரி சிட்டியில் இருக்க ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதி இல்லை, நாங்கள் அப்படிலாம் இல்லை, மொத்தமாக வாழ்கிறோம், ஒன்றா கூடி வாழ்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தேவையில்லாத வேணும்னே பண்ண மாதிரி இருக்குது, யாரோ வேணும்னே கிளப்பி விட்ட மாதிரி இருக்குது. இல்லை அது எலெக்ஷன் டைம்னால இது பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இல்லை ஓட்டு போட்டு நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது பாமக மாதிரி கட்சிகள், தாழ்த்தப்பட்ட கட்சின்னு ஜாதின்னு சொல்கிற அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்களை போய் இது மாதிரி பண்ணுறத இந்த அடக்குமுறையை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சம்மந்தப்பட்டது ரெண்டு கம்யூனிட்டி, அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. மோஸ்ட்லி சிட்டியில் இந்த மாதிரிலாம் இருக்காது, இந்த வில்லேஜ் சைடுன்னு. அது எலெக்ஷன் டைமில் வர்றதுனால தான் இது கண்டிப்பாக யாரோ பண்ணது தான் தெரியுது. ஏன் இத்தனை நாள் ஒன்றுமே நடக்கலை, இப்போ மட்டும்தான் நடக்குது, எலெக்ஷன் டைமில் நடக்குது. ஸோ அவங்க ஏதாவது இப்போ அவங்க அலையன்ஸ் வச்சுருக்காங்களே, அது அந்தளவுக்கு வின் பண்ணுற அளவுக்கு இல்லாதனால, ஸோ இந்த மாதிரி எதாவது பிரச்சனை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி எதனா இருக்கலாம். எல்லாம் எல்லாமே மணி தான், மணி தான் தீர்மானிக்குது ஜாதியை, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை ஜி, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு வச்சுக்கோங்க, கோடிக்கணக்கில் மாறினா உங்களால் அந்த ஜாதியிலேருந்து மாற முடியாது இல்லைங்களா? இல்லை எனக்கு அப்படி கிடையாது, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஸ்கூல்லாம் அப்படி கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான், அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து 20-30% தான் இருக்கும். ஸோ இல்லை இது நான் அடுத்த ஜென்ரேஷன் வராது, வராது, அது சும்மா அவங்க இருக்கிற வரைக்கும் பண்ணுவாங்க, இன்னொரு எத்தனை வருஷம் 20 வருஷம் பண்ணுவாங்களா, அதுதான். அதுக்கப்புறம் இருக்கு கண்டிப்பாக ஒளிஞ்சிடணும் நினைக்கிறேன். நம்ம தான் அடுத்து, நம்ம கையில் இல்லைன்னா அது வராதில்ல. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் பார்க்குறதில்ல, அவ்வளோதான், அவங்களோட முடிஞ்சிடும். அது அரசியல்வாதிங்க தான் பண்ணுறாங்க, அரசியல் தான் பண்ணுறாங்க, வேற எதுவும் இல்லை, வேற யாரும் பார்க்கறது இல்லையா ஜாதிலாம் அவ்வளோவா? இல்லை நம்ம சிட்டியில் நான் கேட்கல, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் இன்னும் ஜாதி தலை தூக்கிக்கிட்டு இருக்குது. அதாவது உயர்ந்த ஜாதி வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை வந்து அடக்குமுறை பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பார்க்குது? அங்கேயே அரசியல் பண்ணுறவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி யாரும் பண்ணுறது இல்லையே. இப்போ இந்து முஸ்லீம்னா கூட யார் இந்து முஸ்லீம் போய் அடிச்சிக்கிறாங்க, அங்கேயும் ஒரு கட்சிக்காரங்க பண்ணுறதுனால தான் அங்கே இதுவாகுது, அதை வச்சு அவங்க ஓட்டு வாங்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. அவங்க கரெக்டாக நல்லா கலவரத்துக்கு வழி நடத்துகிறாங்க அவங்க ஓட்டுக்காக. இது எவ்வளோ காலத்தில் மாறும்னு நினைக்கிறீங்க ஜி, இந்த ஜாதி பார்க்குற இந்த மாதிரி பண்ணுற? இது நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் மாற்றணும், இப்போ யாரும் பார்க்கறது இல்லை. நான் ரொம்ப சீக்கிரம் குறையாது அது, இது கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்கணும். ஸ்கூலில் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு இருக்கக்கூடாது, இப்போ ஜாதி பார்த்து இப்போ சீட்டு கொடுக்கறது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இது நிறைய பண்ணால் தான் அது படிப்படியாக தான் குறையுமே தவிர எடுத்த உடனேலாம் குறைக்க முடியாது, முடியாது. இல்லை இந்த பொன்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பாமகக்காரங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட கையை வெட்டியிருக்காங்க அந்த விரலை. அவங்க இதுக்கு முன்னாடியும் தான் கலவரம் பண்ணியிருக்காங்க தருமபுரியில், அவங்க எப்பயுமே அடிச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு தலைவரும் ஓட்டுக்காக தானே பண்ணுறாங்க, அவங்க நிற்கிற இடமே அவங்க ஜாதி அதிகமாக இருக்க இடத்துல தானே நிற்கிறாங்க, கடலூர் தருமபுரி விழுப்புரம் அந்த சைடில் தானே, வேற எங்கேயும் நிற்கிறது இல்லையே. ஜாதி பார்த்து தான் அவங்க ஓட்டு சீட்டும் கொடுக்குறாங்க, அதுக்கும் அந்த இடத்துலையும் நிற்கிறாங்க. ஜாதி பிரச்சனையே கிடையாதுமா, அவங்களாம் உருவாக்குன்ற மாதிரி, புரியுதுங்களா? ஜாதி பிரச்சனை கிடையாது அவங்கள வந்து, இது வந்து இதை வந்து ஒரு சில பேரால் அந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதாவது வந்து அந்த இது வரைக்கும் இல்லாத வரைக்கும் நடந்துக்குதுனாக்கா சொல்லப்பட்டது தான், யார் சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு வந்து மக்களுக்கு தெரியும். ஒரு ஒரு கட்சியில் இருக்கவங்களே பெரிய எட்டுன்றாங்க இல்லையா தலைவர், என்ன அவங்க மூலியமாக தான் இது வந்து பரப்புற காரணமே, அது யாருன்னு சொல்ல விரும்பலை நாங்கள், சரிங்களா? அதனால் இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போது புரியுதுங்களா, பப்ளிக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ உங்களுக்கே தெரியாதா, நீங்கள் மீடியா ஆளுங்க, யாருன்ற நீங்கள் தான் அதை போடுங்களேன், நீங்கள் யார் யார் மூலியமாக வந்து இந்த மாதிரி நடந்திருக்கோம் கொண்டு இருக்கோன்னு சொல்லி, ரெண்டு ஜாதியுமே ஒரே பாதி பாதி பாதிக்கு பாதி பேர் இருக்காங்க, ஓகேங்களா? அப்படின்னும் போது இவங்க மேலே அவங்க குற்றம், இவங்க மேலே அவங்க குற்றம்னாக்கா அது வந்து பிரயோஜனம் கிடையாது. இதை வச்சுட்டு அரசியல் பார்க்குறவங்க மூட்டி விட்டாங்க பற்றியா, அவங்க தான் இருக்கும். இல்லைண்ணா ஊர்களில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாமகக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அடிக்கடி, அது வந்து இவங்களாம் ஏற்பாடு பண்ணிக்கணும் தான்மா, அது புரியுதுங்களா, இவங்களாம் ஏற்பாடு பண்ணிக்கணும் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த கட்சி தலைவர் தான் அந்த மக்களை தூண்டி, கட்சி தலைவர் தான் 100% சொல்கிறீங்களே பற்றியா, இந்த கட்சி தலைவர் யார் நடத்துகிறாங்க? இப்போ பாமகனா கட்சி தலைவர், இவர் வந்து திருமாவளவுனா கட்சி தலைவர், புரியுதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே முறுக்க அதை தூண்டி விட்டது, புரியுதுங்களா? யார் நடத்துகிறாங்க அவங்க தாங்க,
மற்றபடி நம்ம தான் இதனால் வந்து நம்ம தான் வந்து அநியாயமாக மாசம் பண்ணு, இங்கேருந்து அங்கே போக முடில, அங்கேருந்து இங்கே போக முடில அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்தில் தான் அந்த மாதிரி இருக்குது. கிராம சைடில் தான், கிராமத்தை சைடில் தான் இந்த மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? இதே மாதிரி இதே சேம் டிட்டோ வேலூர் மாவட்டம் அந்த மாவட்டம் அதே தான் இருக்குது. அதான் ஜாதி வந்து இந்த ரெண்டு ஜாதி தான், மற்ற ஜாதியெலாம் வந்து உட்காந்து அழகாக வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள. அதை தூண்டுதலை நீ பெரியால நான் பெரியால அப்படின்ற மாதிரி காரணம். மோடியோட ஃபுல் இது அந்த அவங்க வந்து அந்த ஐயருங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து ஃபுல் ஸ்டேட்டஸில் வந்து இவங்க வந்து சொல்லிக் கொடுங்க. ஐயர் அந்த ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் அந்த மாதிரி வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க. கீழ்மட்டம் கீழ்மட்டம் மேல்மட்டம் மேல்மட்டம் அதை வந்து மோடி சொன்னதுனால் மோடி குரூப்பில் தான் இவங்களாம் இருக்காங்க. அதனால் வந்து அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கிறதுனால மோடி வந்து பாமகவே கொஞ்சம் உயர்ந்த ஜாதின்னு நினைக்காருங்கிறீங்களா? பாமா அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஆமாம் அப்படி மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா சொல்ல போனாக்கா நார்த்து சைடில் ஃபுல்லாக ஃபுல்லாக இப்போ தமிழ்நாட்டில் எதனா பிரச்சனைனாக்கா உடனே மோடி வராரா பார்த்தீங்களா? வரமாட்டார். ஏன் வராரு? ரொம்ப கீழே உள்ளவங்க தமிழ்நாடுலாம் அவங்களுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ். நான் ஜாதியை பார்க்குற ஆள் தான் அவங்களாம். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி ஸ்டேஜஸ் வந்து இனிமேல் வந்து இதை நிற்காது. இனிமேல் இந்த பிரச்சனைங்க வளர்ந்துன்னு தான் இருக்கும், வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஜாதியெல்லாம் அதெல்லாம் வேறு ஒன்று உள்ளே முளைச்சி போச்சு, இன்னி காலங்காலத்துக்கு ஒழியாது. அதாவது ஆதி காலத்தில் என்ன இன்றைக்கி உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் இருக்கிறது மேல் ஜாதி, பணம் இல்லாதவங்க கூலி வேலை பார்க்குறவங்க கீழ் ஜாதி. அந்த காலத்தில் வந்து ஜாதியை வந்து அப்படி தான் பிரிச்சுருக்காங்க. இன்றைக்கி என்னடான்னா அதிலே வேறொன்று பலாயிரம் ஜாதி ஆகி போச்சு நம்ம இந்தியாவில். இதெல்லாம் காலங்காலத்துக்கு லஞ்சம் மாதிரி அழியவே அழியாது. இன்னும் 1008 அரசியல் கட்சியை உருவாகிற மாதிரி இன்னும் 2000 ஜாதி புதுசாக உற்பத்தி ஆகும். இல்லை, யார் நினச்சாலும் இந்த ஜாதி எல்லாம் ஒழிக்க முடியும் நினைக்கிறேன். யார் நினச்சாலும் முடியாத வேலை. இந்த ஜாதிய தலைவர்கள்லாம் எந்த அவர்கள்லாம் தன்னோட சுய லாபத்துக்காண்டி கத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதான் அவங்க நினச்சி இல்லை இப்படிலாம் ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சா ஏதாவது ஒழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அது பாரதியாரோடய முடிஞ்சு போச்சு. பாரதியார் தான் சொல்லியிருக்காரு, ஜாதிகள் இல்லை எழுதி பார்ப்பான. அதெல்லாம் இன்றைய சமூகத்தில் ஏற்றுக்கிறவே ஏற்றுக்கிற மாட்டாங்க. இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து எங்கே இருந்துன்னா ஸ்கூல்லேருந்தே வந்துட்டு இது பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இது நம்ம வேணான்னு சொன்னாலும் யாரும் விடுறதுக்கு இல்லை. அதாவது வேணான்னு சொல்கிறவங்களே வந்துட்டு அதை வந்து ஒரு சர்டன் பீரியட்ஸில் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாதி ஒழிக்க முடியுமா? ஜி ஒழிக்க முடியும். அதாவது இப்போ என்னோடய பசங்க, இப்போ நான் வந்துட்டு என்னோடய பசங்களுக்கு டீச் பண்ணிட்டேன்னா, ஸோ அவங்களோட ஜென்ரேஷனோ இல்லை அவங்களோட ஜென்ரேஷனோ மட்டும்தான் இது வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இவன் வேலை செய்யலாம்னு எடுத்துக்குவாங்க வேலைக்கு. இப்போ கிராம சைடில் வந்து ஒரு ஒரு தெருவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன ஜாதி கேட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ கிராமத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது, நகரத்தில் அந்தளவுக்கு எல்லாமே மோஸ்ட்லி அழிஞ்சிட்டு கேட்குறதில்ல யார்ட்டையுமே. இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறவங்க அங்கேயும் கேட்குறதில்ல, வேலைக்கு எங்கே என்ன ஜாதின்னு கேட்குறது கிடையாது. சரிங்களா? அதனால் எல்லாமே நகர்ப்புறத்துக்கு வர நல்லது தான். கிராமத்தில் இருந்து கிராமத்தில் மாத்திரம் இந்த ஜாதிய தலைவர்கள் வந்து இதெல்லாம் தூண்டி விடுறாங்க அப்படின்னு? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. இந்த தலைவர்கள் வந்து தன்னோட ஜாதி மக்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாதி வச்சு என்ன போட போகிறாங்க? ஜாதியாக சோறு போட போகுது, வேலை இருந்தால் சோறு போட போகிறானுங்க, அவ்வளோதானே. இது சொல்லியிருக்காங்க, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவும் வந்து அதில் வந்து அவரோட ஒரு தலைவரோட ஒரு கட்சி தலைவரோட இது வாய்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து அது பரப்புனது வேறு யாரோன்னு சொல்கிறாங்கன்னா, அப்படி இருந்தாலும் அது வந்து அவரோட வாய்ஸாக அப்படின்றத நம்ம முதல்ல உறுதிப்படுத்தணும். படுத்துட்டு அது வந்து அவரோட வாய்ஸாக இருந்திருந்தால் அது பண்ணது தப்பு தான் அது. ஏன்னா ஒரு ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுற மாதிரி பண்ணுறது இது. இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் இது. இதனால் வந்து எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆனாங்க, எவ்வளோ பெரிய வன்முறை வந்தது அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தேவையில்லாத இந்த பிரச்சனையை தூண்டுறாங்கனாக்கா அதை வந்து விசாரணை பண்ணி அது உண்மையான இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னோட இது.